சாட்சிகளுக்காய் நன்றி. நீர் ஜீவன் நல்லவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர் சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறதப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வெளிச்சத்திற்காய் நன்றி, சந்தோஷத்திற்காய் நன்றி சுவாமி ஆண்டவரே. சுவாமி அருமையான சாட்சிகளுக்காய் நன்றி, ஜெப வேளைக்காய் நன்றி. கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு பேசும் வசனங்களினாலே நீர் எங்களை தேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே சிம்சோனின் வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிம்சோனின் வாழ்க்கை மிகுந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் ஆரம்பித்தது. அவன் தாயின் வயிற்றில் அவன் உதிப்பதற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். அவனுக்கு வந்து ஒரு அருமையான கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட பெற்றோர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்கள் மத்தியிலே வந்து எப்படியாய் அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு அவர் வகுப்பு எடுத்திருக்கிறார். இவ்வளவு இருந்தும் சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியின் வாழ்க்கையாய் முடிந்தது. நம்ம போன வாரம் பார்த்தோம், அவன் திருமண காரியத்திலே ஒரு பெரிய தவறு செய்தான் என்று பார்த்தோம். அந்த தவறின் விளைவாக எவ்வளவோ பயங்கரங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. யாரோ எப்பொழுதோ சொன்ன ஒரு
ஒரு காரியம் வந்து எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. வேலையில வந்து தவறு இருந்தால் வேலையை மாற்றி கொண்டு விடலாமா? வேறு என்ன காரியத்திலே தவறு இருந்தாலும் நாம் அதை மாற்றி கொண்டு விடலாம். ஆனால் திருமண காரியத்திலே ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அது மாற்ற முடியாத தவறாக இருக்கும் என்று சொல்லி அதை யாரோ சொன்னது எனக்கு கேள்விப்பட்டு இருக்கிறேன். திருமணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. தேவன் மனிதர்களுக்காக அவருடைய ஆதீனத்திலே அவர் அதை தீர்மானிக்கிறார். இதைத்தான் வந்து வேதத்தை நம்புகிற விசுவாசிகள் மட்டுமல்ல, வேதத்தை அறியாத மனிதர்கள் கூட திருமணம் மோட்சத்திலே தீர்மானிக்கப்படுகிறது என்று நம்புகிறார்கள். திருமணம் கணம் பண்ணப்பட்டதாகவும் மிகுந்த பரிசுத்தமாய் போற்றப்பட்டதாகவும் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. சிம்சோன் இந்த உலகத்திலே திருமணத்தை குறித்து இந்த உலகத்திற்கே சொல்லக்கூடிய அந்த இனத்திலே தோன்றியிருந்தாலும் அவன் திருமணத்தை அவன் ஜாக்கிரதையாய் அணுகவில்லை என்று பார்க்கிறோம். கண்டதே காட்சி என்ற ஒரு வார்த்தை தான் வந்து சிம்சோனுடைய வாழ்க்கைக்கு சரியாக பொருந்தும். அவனின் கண்களின் காட்சிக்கு அவன் அடிமையாக இருந்தான். தனக்கு வந்து அந்த நேரத்துல எது படுகிறதோ அதுதான் சரி என்று அவன் நினைத்திருந்தான். தேவனோடு அவனுக்கு கான்வர்சேஷன் இருந்ததா, அவனுக்கு ஒரு உறவு இருந்ததா, அவனுக்கு வந்து ஒரு நட்பு இருந்ததா? இருந்தது. ஆனால் அந்த நட்பிற்கும் அவன் வாழ்க்கையிலே அவன் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்பொழுது கூட தேவனை அறிந்ததாக சொல்லிக்கொள்ளும் விசுவாசிகள் கூட சில சமயம் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறார்கள். கடவுளோடு அவர்களுக்கு ஐக்கியம் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை ஒரு சில விதமான ஐக்கியம் கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தை தன்னுடைய திருமண காரியத்திலே உபயோகப்படுத்துகிறார்களா என்றால் அது நமக்கு எந்த அளவிற்கு அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது வந்து சிம்சோன் மட்டுமல்ல, வேதத்திலே காணப்படுகிற எத்தனையோ தலைவர்கள், தேவனை ஒரு கொஞ்சம் அறிந்தவர்கள் கூட திருமண காரியத்திலே தேவனிடத்திலே அவர்கள் கேட்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து தன்னுடைய மேரேஜ் பார்ட்னரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நிறைய பேருக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆபிரகாம் ஈசாக்குக்கு அந்த மாதிரி ஒரு திருமணத்தை செய்து வைத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபு ஈசாக்கு திருமணம் செய்து கொண்டது மாதிரி அவன் திருமணம் செய்து கொண்டதாக வேதத்தில் இல்லை. யாக்கோபுடைய அநேக பிள்ளைகள் கூட கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லிதான் திருமணத்தை செய்து கொண்டார்கள். யாரும் தேவனிடத்திலே ஜெபித்து ஈசாக்கு திருமணம் செய்தது மாதிரி திருமணம் செய்த மாதிரி வேதத்தில் கூட இல்லை. இந்த திருமண ரகசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகுதான் சபையின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாம் இப்போ இருக்கிற காரியம் காலம் வேற. இந்த உலகமெங்கும் இருக்கும் மக்கள் வேதத்தின் அடிப்படையில அந்த 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 வேதத்தின் அடிப்படையை வைத்துதான் அவங்க எந்த மதமாயிருந்தாலும் சரி, இந்த வேதத்தின் அடிப்படையில இருக்கிற திருமணம் தான் இந்த உலகெங்கும் போற்றப்பட்டு வருகிறது. 1958 or 1959 என்று நினைக்கிறேன், அந்த வருடம்தான் இந்தியாவில இருதார, அதாவது ஒரு தாரத்திற்கு மேல், ஒரு மனைவி இல்லாம இன்னும் நிறைய மனைவிகளை திருமணம் செய்து கொள்வது சட்டத்திற்கு புறம்பான காரியம் என்று சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு முன்பாக அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உலகமெங்கும் மிஷினரிகள் போய் ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படைகளை அவர்கள்
மனிதர்களுக்கு சொல்ல சொல்ல இந்த உலகெங்கும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பலதார மனம் கிடையாது. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒருவனுக்கு ஒருத்து என்ற அந்த அடிப்படை உலகமெங்கும் இருக்கிறது. இந்த ஒருவனுக்கு ஒருத்தியாய் தேவன் காட்டுகின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த வேதத்தின் அடிப்படையாய் இருக்கும் அந்த காரியம் சிம்சோனுக்கு சரியாக தெரியவில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமையை காட்டுகிறார் என்பதினாலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பது அர்த்தமே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி தவறாய் நினைத்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய வல்லமை என் மூலமா இந்த உலகத்திற்கு வருகிறது என்பது என்பதினாலே நான் தேவனோடு எனக்கு ஒரு சரியான உறவு இருக்கிறது என்று அர்த்தமே இல்லை. சிம்சோன் அவன் மூலமாக தேவன் செயல்பட்டார். அவருடைய வல்லமை அவன் மூலமாக வெளிப்பட்டது. ஆனால் தேவனை அவன் அறிந்திருந்தானா? இல்லை. ஏன்? தேவனை அவன் அறிந்திருந்தால் அவரிடத்தில் அவன் கேட்டிருப்பான். நான் வந்து சிம்சோனை அதற்காக வந்து பிளேம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதத்திலே அநேக ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட தேவனை திருமண காரியத்திலே கன்சல்ட் பண்ற அளவிற்கு அவர்கள் அறியவில்லை. சிம்சோனுக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லையா இல்லை அவனுக்கு வந்து அதை உதாசீனம் படுத்தினானா என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நீ திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து எதற்காக அழைக்கப்பட்டாய்? அந்த அழைப்பை உணர்ந்த பெண் உனக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கேட்க மாட்டேங்கிறான். பெற்றோருடைய சொல்லை கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா பெற்றோருக்கு வந்து அவன் சிறு குழந்தையிலிருந்து அவன் வளர்ந்த வரைக்கும் அவனுக்கு அவனை தெரியும். அவர்களுக்கு அவனுடைய அழைப்பு அவர்களுக்கு தெரியும். அந்த அழைப்பை சொல்லி வளர்த்திருப்பார்கள். ஆனாலும் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவனாய் வேதத்திலே நாம் காணவில்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் போன போக்கிலே அவன் நடக்கிறான். இதனுடைய விளைவு என்ன? அவனுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைத்ததா? இல்லை. வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்கள் அவனுக்கு நடக்கிறது. மனைவியினால் மனைவி அவனுக்கு துரோகம் செய்கிறாள். விரோதிகளிடத்திலே கொண்டு போய் அவனுடைய விடுகதையின் ரகசியத்தை உடைத்து விடுகிறாள். அதனால என்ன ஆகுது? சிம்சோனுக்கு நஷ்டம் வருகிறது. நம்ம குடும்பத்திலே இருப்பவர்களே போய் நம்மை காட்டி கொடுத்து நமக்கு நஷ்டம் வருகிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனையை அது கொடுக்கும்? சமீபத்திலே நான் வந்து ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவிலே. அப்பொழுது எனக்கு ரொம்பவும் நான் மதிக்கிற ஒரு ஒரு தலைமை ஸ்தானத்தில் இருப்பவரிடத்துல ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தேன். அவரும் தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். என்னை வந்து ஒரு டிராப்ட் எடுத்து கொடுக்க சொன்னார். நானும் அது அந்த டிராப்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்து அவருக்கு கொடுத்திருந்தேன். ரொம்ப நாட்கள் அவர் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை அவர் கலிபோர்னியாவுக்கு அனுப்பவே இல்லை. நான் வந்து திரும்ப திரும்ப அவருக்கு நினைவூட்டியும் அவர் அதை செய்யாமல் இருந்தார். ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று நான் வந்து எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் இந்த லெட்டர் அவர்களுக்கு போக வேண்டும், தயவு செய்து செய்யுங்கள் என்று சொன்னேன். இது அவருக்கு தெரிந்துச்சு போல இருக்கு. நான் வந்து அலுவலகத்திலே அந்த செக்ரட்டரியின் இடத்துல அப்படி சொன்னேன்னுட்டு என் மேல எனக்கு மேல இருக்கும் இரண்டு அதிகாரிகளுக்கு அவர் வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து என்னை அடிக்கடி ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கேட்டு தொந்தரவு செய்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி அவர் இமெயில் அனுப்பினதாக என் மீது இருக்கும் அதிகாரிகள் எனக்கு சொன்னார்கள். இது எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. அதாவது
நாம் வந்து நமக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்று நினைத்திருப்பவர்கள், நாம் மிகவும் உயர்வாய் மதிக்கிற ஒருவர், நம்முடைய குடும்பம் மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஒரு மனிதர் நமக்கு விரோதமாக நமக்கு தெரியாமல் வேறு யாரிடத்துலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் பாருங்க. சிம்சோனுக்கு அந்த அதைவிட ஒரு பயங்கரமான அனுபவம் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய மனைவி அவளே வந்து அவனை காட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். காட்டி கொடுப்பதினாலே வருகிற நஷ்டத்தை விட யாரால் காட்டி கொடுக்கப்பட்டோம் என்பந்த வேதனை வந்து அவனுக்கு அதிகமாக இருந்தது. இது வந்து தேவையில்லாதது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருகிறது? சிம்சோன் எங்கே இருக்கிறான்? அவன் எங்க இருக்க வேண்டும்? இப்பொழுது ஏன் இந்த வேதனைக்குள் அவன் போகிறான்? இந்த வேதனைக்குள் அவன் போவது சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ஒரு தத்துவம் அவனுக்கு புரியவில்லை. அதாவது நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன், நமக்கு விரோதமாக இருப்பவர்கள், நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த மொத்த தத்துவத்திற்கும், நாம் வழிபடுகின்ற தேவனுக்கும், நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கும், நான் எதற்காக வாழ்கிறேனோ, எந்த காரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உபயோகப்படுத்துகிறேனோ, இவை எல்லாவற்றுக்காக விரோதமாக இருக்கிறவர்களுக்கு சில ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கூட அவங்க மேல ஒரு தகாத நட்பு வந்து சில சமயம் ஏற்படுத்தி விடுகிறது. அது ஏன் வந்து சில பேருக்கு அப்படியெல்லாம் வருகிறது என்று நமக்கு தெரியவில்லை. சாலமோனுக்கு அந்த மாதிரி ஒரு தகாத நட்பு இருந்தது. வேதத்தில் இருக்க சில தலைவர்களுக்கும் அந்த மாதிரி தகாத நட்பு வருகிறது. ஆனால் இந்த நட்பினாலே அவர்களுக்கு சந்தோஷம் வருவதில்லை, அந்த நட்பினாலே வேதனை தான் வருகிறது. உலக சிநேகிதம் தேவனுக்கு பகையாயிருக்கிறது. இந்த உலகத்தின் மீது சிம்சோன் சிநேகம் வைத்ததினாலே அவன் என்ன செய்தான், அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை எடுத்து தனக்கு மனைவியாக கொண்டான். இந்த உலக அதாவது சிம்சோனை திருமணம் செய்து கொண்டதினாலே அந்த பெண் உலகத்தின் காரியத்தை விடுத்து ஆவிக்குரிய காரியத்திலே வந்து விடுவாள் என்பது நடக்காத காரியம். ஒரு திருமணத்தினால அது நிகழக்கூடிய காரியம் அல்ல. தேவனுடைய அழைப்பினாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளறதுனாலும் நடக்கக்கூடிய காரியத்தை திருமணத்தால் நடத்தி விடலாம் என்று சொல்லி சிம்சோன் முடிவெடுக்கிறான். அதிலே தவறி போய்விடுகிறான். அதனால என்ன நடக்குது என்றால் காட்டி கொடுக்கப்படுகிறான். காட்டி கொடுத்தப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது என்பதை தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோன் வந்து அவனுடைய நேச்சர் பழிவாங்குகிற நேச்சர். நம்ம எல்லாருக்கும் அந்த நேச்சர் இருக்கிறது. எங்கேயோ நான் படித்திருக்கிறேன், பழிவாங்குகிற குணம்தான் இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஹியூமன் எமோஷனா. அன்பு, பாசம், நட்பு இவை எல்லாவற்றையும் விட பழி வாங்குகிற அந்த கோபம், இந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்கு இல்லையா, பொறாமை, பழி வாங்குகிற எண்ணம், இந்த மாதிரியான காரியங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம் வேதத்திலே நியாயாதிபதியின் புத்தகம் 15வது அதிகாரம் 1-16 இரண்டு பேர் வாசிக்கலாம். 8-8 இருநாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெஞ்சாதியை காண போய், நான் என் பெஞ்சாதியின் இடத்தில் அரை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகுத்தி விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்போது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து தந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒரு பந்தத்தை கட்டி
அண்டங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாமையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவுத்தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்டபோது திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான் அவனுடைய பெண்ஜாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கனியால் சுட்டரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்கினால் ஒழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாமூர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக்கு கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்பமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். நாம் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எத்தனையோ பேரை வந்து தேவன் எத்தனையோ தடவை ஒரு தனி மனிதரை வைத்து ரட்சிப்பதை வேதத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினதை பார்க்கிறோம். எல்லா தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து கடவுளுடைய உதவி கொண்டு அவர்களை வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லி அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் சிம்சோன் தேவ ஜனங்களை ரட்சிக்கிற அந்த காரியத்திலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவன் சொன்ன பிரகாரம் போருக்கு சென்று அவருடைய வல்லமையினாலே தேவ மனிதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு விதம். இன்னொரு விதம், தன்னுடைய சுயநலத்திற்காக நடத்தப்படுகின்ற யுத்தங்கள். இங்க சிம்சோன் செய்கிறது அவனுடைய சுயத்திற்காக செய்யப்படுகிற காரியம். இதுக்கும் கடவுளுடைய ஜனங்களுக்கு அவன் மேல இருக்கிற அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செயல்படுகிற தலைவர்களிடத்துல கூட தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை வந்து நீங்க உற்று நோக்கும்போது அவனுடைய மனைவியை எடுத்து அந்த அந்த வீட்டில் போய் திருமணம் செய்ததே தவறு. திருமணம் செய்து பண்ண பிறகு அந்த பெண் வந்து காட்டி கொடுக்கிறா. காட்டி கொடுத்த பிறகு
இவனுக்கு வந்து அந்த பெண் மேல உள்ள ஒரு அந்த அன்பினாலே அவன் என்ன செய்யறான், மன்னிச்சு அந்த வீட்டிற்கு திரும்ப போகிறான். இவன் இவன் திரும்ப போவதற்கு முன்பாகவே அவங்களா இவன் மன்னிக்க மாட்டான் இருக்கிறான் என்று சொல்லி முடிவெடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு செய்து அவனுடைய மனைவி திருமணம் செய்து கொள்வதை நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இது அவனுக்கு பயங்கர கோபம் வருகிறது. இது தெரிந்தவுடன் அந்த சமூகத்தையே கண்ணகி பழிவாங்கினது மாதிரி பழிவாங்குகிறான். இவன் செய்தது எல்லாவற்றையும் பார்த்தவன் அதுல எவ்வளவோ பயங்கரமான காரியங்கள் வருகிறதை நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் முடிந்த பிறகு ஒரே யுத்தம், தனி மனிதனாய் ஒரு பெரிய சமூகத்தை அவன் சூறையாடுவது நமக்கு தெரிகிறது. இந்த ஜனங்களை வந்து அவன் வந்து அந்த அந்த தனி மனிதனாய் ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவன் போரிடுகும் போது அவனுக்கு தேவனுடைய சப்போர்ட் கிடைக்கிறதா, கிடைக்கிறது. வேதத்துல ரொம்ப தெளிவாய் இருக்கிறது, தேவ ஆவியானவர் அவன் மீது இறங்குவதினாலே மகா பெரிய வல்லமையினாலே அவன் இந்த போரையெல்லாம் வெற்றி கொள்வதை நம்ம வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போரிலே வெற்றி அவனுக்கு வருகிறது ஒரே ஒரு மனிதனாய் 1000 பேர்களை வந்து அவன் வீழ்த்துகிறான். அவ்வளவு பெரிய வெற்றியை வந்து வேதத்திலே வேற எங்கும் வேற யாருக்கும் கொடுத்த மாதிரி இல்லை. இவ்வளவு பயங்கரமான வெற்றி அவனுக்கு வந்தாலும் அந்த வெற்றி தேவனுக்கு மகிமையாக முடிகிறதா? அவனுடைய வார்த்தைகளை பாருங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்குவது அவனுக்கு தெரியும். ஆனால் வெற்றி வந்த பிறகு என்ன சொல்றான், கழுதையின் தாடை எழும்பினாலே நான் இத்தனை பேரை கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய தேவனுடைய ரட்சிப்பு வரும்போது அந்த ரட்சிப்பினாலே முழுமையாய் நடத்தி செல்லுகிற அந்த தலைவர்களுக்கு என்ன பிரயோஜனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் என்பதை பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பை பெரிதாய் நடக்கும் போது அதனால தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதனாலே அதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்க்க வேண்டும். இது மூணும் சரியா இருந்தால்தான் அது தேவனுக்குடைய மகிமைக்கு பூரணமா இருக்கும் என்று அர்த்தம். சிம்சோனுக்கு நடக்கிற அந்த வெற்றி தேவனுக்கு மகிமையாய் நடந்ததா? இல்லை. ஏனென்றால் அவன் வந்து தேவனுக்கு மகிமையை கொடுக்கலாமே. அதை பார்க்கும் ஜனங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், ஒரு தனி மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வல்லமையை கொடுத்து இவ்வளவாய் ஒரு ரட்சிப்புக்குள் அவர் நடத்துகிறார் என்று சொல்லி அந்த மாதிரி உணர்ந்து கொண்டார்களா யாராவது? அப்படியும் இல்லை. அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் வேதத்திலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், ரட்சிப்பு வந்து யூத ஜனங்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு வருகிறது என்று சொன்னார். ஏனென்றால் தேவனை அப்பொழுது அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனை அறிந்து கொண்ட மனிதர்கள் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தைகளை சரியாய் இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் ஆண்டவர் ஒரு வல்லமையாய் செயல்படும் போது அதை அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் கொண்டு வர முடியும். தேவனை சரியாய் அறிந்து கொள்ளாத மனிதர்கள் மகா பெரிய கடவுளுடைய வல்லமையை கூட தனக்காய் எடுத்துக் கொள்வதை நம்ம பார்க்கலாம். நிறைய இப்ப கூட நிறைய அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவருடைய மகத்துவமான காரியங்கள் தனி மனிதர்களுடைய ஆதாயத்திற்காக பிரயோஜனப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேதத்திலே போட்டிருக்கு, அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். என்னெல்லாம் பண்றான் எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டிருந்தார். தன்னுடைய ஜனங்கள் மீது அவருக்கு இருந்த அன்பினாலே அவன் எப்படியெல்லாம் இருந்தால் கூட
அவன் மூலமாக ஒரு ரட்சிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். நம்மை சுற்றி இருக்கிற நிறைய தலைவர்கள் அவர்கள் செய்யும் காரியங்கள் தேவனுடைய மகிமைக்காகத்தான் செய்கிறார்களா என்று நாம் உரசி பார்த்தால் நிறைய பேருடைய காரியங்கள் வந்து அது தேவனுடைய மகிமைக்காக முழுமையா இல்லை என்று தெரிய வரும். அவர்களுக்காக அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ண அவர்கள் குடும்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக நிறைய காரியங்கள் செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த மாதிரியான பெரும் பெரும் மீட்டிங்க மற்றும் நிறைய மீடியா காரியங்கள் எல்லாம் வருவதினாலே ஆண்டவருடைய மகிமை வருகிறதா? நிச்சயமாய் வருகிறது. ஆண்டவருடைய மகிமை வருகிறதுனாலே ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்துல பிரயோஜனப்படுகிறதுனாலே அவர்கள் செய்கிற தன்னலமான காரியங்கள் சரியான காரியங்களா இல்லை. அப்போ தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும் சரி அவர்கள் மூலமாக அந்த வல்லமை நிச்சயமாய் வெளிவரும். அதுக்காக எந்த மனிதர்கள் மூலமாக அந்த வல்லமை இந்த உலகத்திற்கு பிரயோஜனப்படுகிறதோ அந்த மனிதர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை. அவர்கள் வந்து அதனால நீதிமான்களாய் மாறுவதில்லை. சிம்சோன் வந்து 1000 பேரை வீழ்த்துகிற மாதிரி தேவன் அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். ஆனால் அந்த வல்லமை அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரல. பாருங்க, நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன், உன் வியாபார மிகுதியினால் உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். நீ வந்து ரொம்ப வல்லமை உனக்கு கொடுத்தார் கடவுள், உனக்கு வியாபாரம் மிகுந்து போயிட்டு 10 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, 1000 பேர் விழுந்து விட்டார்கள். இந்த மிகுதியினால சில பேர் என்ன செய்யறாங்க, தேவனை மறந்து விடுகிறார்கள். 200,000 பேர் வந்தாங்கப்பா, இவ்வளவு செல்வம் வந்து விட்டது, இவ்வளவு வாய்ப்புகள் வந்து விட்டது சக்சஸினால. ஆனால் வேதத்துல வந்து வெளிப்படுத்தின விஷயத்துல போட்டிருக்கு, குறைவுல வந்து ஆண்டவருக்கு விருப்பமானவர்களா இருந்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர். நிறைவிலே மறுதளித்தவர்களும் உண்டு, குறைவிலே ஆண்டவரை தேடினவர்களும் உண்டு. எது ரொம்ப முக்கியம்? வாழ்க்கையில வந்து வெற்றிகளும் வல்லமைகளும் முக்கியம் கிடையாது, தேவனை மகிமைப்படுத்தி அவரையே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் முக்கியம். சிம்சோனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது, ஆனால் அவரை சார்ந்து அவர் மீது அன்பு கொண்டு அந்த அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கையின் அந்த பாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்படலை. அதனாலதான் வந்து இந்த மாதிரி இன்டர்பிரேட் பண்றான், நான் ஒரு கழுதையின் தாடையினாலே 1000 பேரை வீழ்த்தினேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் சம்பவங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சிம்சோன் மாதிரி 1000 பேரை வீழ்த்தக்கூடிய அந்த வல்லமை எல்லாம் நமக்கு வந்ததாய் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வல்லமை சதா காலமும் நம்முடைய சரீரத்திலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமையை நமக்கென்று எடுத்துக் கொள்கிறோமா, இல்லை அவருக்கு மகிமையாய் திரும்ப கொடுக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கலாம். நம்ம அவருக்கு மகிமையை திரும்ப கொடுக்காவிட்டால் சிம்சோனுக்கு நடக்கின்ற காரியங்கள் நமக்கும் நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய மகத்துவங்களை இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அற்புதங்களும் மகா வல்லமையான காரியங்களும் முழுமையாய் அவருக்குரிய காரியங்கள். அதை வந்து நம்ம உணர வேண்டும். நமக்கு என்ன, நமக்கு வந்து அவரை அறிந்து கொண்டுகின்ற அறிவும் அவரை அதிகமாய் தெரிந்து கொள்ற காரியம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு தாழ்மையான எண்ணம் நமக்கு வர வேண்டும். சிம்சோன் மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் ஆண்டவரே உமக்கே மகிமையாய் போக உதவி செய்தரலும். உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறா வண்ணம் எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. உண்மையே சார்ந்திருக்கிற அந்த கிருபைகளை தாரும். உண்மை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவர், ஜீவசுவாசம் ஊதி உன்னை ஜீவனாக வைத்தவர், ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர், ஜீவன் என்று தெய்வ அன்பை ஊட்டி எடுத்து வளர்த்தவர். Thank you.